வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரீம் லைஃப் ட்ராவல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டச்சத்திரத்திலிருந்து 36 கிலோமீட்டர் மேலே உள்ள பாச்சலூர் மலை, ஒரு சின்ன ஹில்ஸுங்க. ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு பெரிய ஹில்ஸ் இல்லை, ஒரு சின்ன ஹில்ஸுங்க. நாங்கள் இங்கே வேறு ஒரு வேலையாக வந்திருந்தேங்க. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இங்கே பாச்சலூரில் தோட்டம் இருக்குதுங்க. அவங்க வாங்க எங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு போகலாம், நாங்கள் ஏலக்காய் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிற செடி வச்சுருக்குறாங்களா, பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி மேலே போயிட்டு போகலான்ட்டு நாங்கள் இப்போ அங்கே போயிட்டுருக்குறோங்க. பார்த்திங்கன்னா கீழேருந்து போவையில் பார்த்திங்கன்னா நம்ம தரையில் இருக்கிற மாதிரி தான் மக்காச்சோளம், எலுமிச்சங்கன்னு அந்த நார்த்தங்காய் இந்த மாதிரி எல்லாம் தான் வச்சுருக்குறாங்க. தென்னை மரம் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் இப்போ பாதி மலை வரைக்கும் பார்த்தா நம்ம தரையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய ஹில்ஸுன்னெலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அப்புறம் பார்த்தா குளிர்லாம் வந்து நம்ம கீழே எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரி தான் வெயில் குளிர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒளி ஒன்றும் ரொம்ப குளிர் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நார்மலாக இருக்குது. போகையில் இடையில பார்த்தா பரப்பலாறுன்னு ஒரு டேம் இருக்குதுங்க, உள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்க மாட்டிருக்கு. ஆனால் அங்கே யானை அடிக்கடி வந்துடுது, யானை தொந்தரவு இருக்கிறதுனால இப்போ யாரையும் அங்கே எப்போவுமே அது பூட்டியே தான் கிடக்குங்களா, உள்ளேயெல்லாம் அதுக்குள்ளே போக முடியல, சும்மா வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு போகிறேன்னுங்க. அதே மாதிரி மேலே நல்ல காட்டுவாசிகள் இந்த பழங்குடி மக்கள்லாம் நிறையா இருப்பாங்களாட்டிருக்குங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் நாகரிகமாக எல்லாம் இந்த வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டாங்களாட்டிருக்கு. அவங்களாம் காலையில் காடு தோட்டத்து வேலைக்கு போனால் புழுதோடத்தை வருவாங்களாட்டிருக்குங்க. அவங்களெல்லாம் யாரையும் நாங்கள் பார்க்க முடியலைங்க. அவங்களாம் அந்த குடியிருப்பு காட்டினாங்க, இதுதான் அவங்க குடியிருக்கிற இடம் நாங்கள், ஆனால் அவங்கள நாங்கள் பார்க்க முடியலைங்க. இது ஊட்டி கொடைக்கானல் அளவு இல்லை, ஒரு சின்ன மலைங்க, ஒன்றும் பெரிய இது இல்லை. வாங்க அவங்க தோட்டம் வந்துருச்சு, வாங்க அவங்க தோட்டத்துக்கு போகலாம். இந்த வழியாக போய் உள்ளே போகணுங்க அவங்க தோட்டத்துக்கு. அங்கே உள்ளே போய் அவங்க தோட்டத்துக்கு போகிற வழிங்க அது. குளிர் மைல்டாக இருந்ததுங்க, இப்போ மார்கழி மாதம் இல்லைங்க, அதனால் குளிர் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே அளவுக்கு வெயிலும் அடிச்சது, குளிரும் இருந்தது. இன்னும் பெருசாக இதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. அவங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் பார்த்தேன், அதில் பார்த்திங்கன்னா அவங்க காப்பி மிளகு சாத்துக்கு கொடையாரஞ்சு இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் காப்பி பழம் பறிக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு சின்ன விவசாயி, 3-4 ஏக்கர் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க அப்பா மகன் மருமக எல்லோரும் பிள்ளைகளும் லீவுங்கிறதுனால எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு காலையிலே சமையல் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க வந்து காவி பழம் பறிக்கிறதுக்கு. அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததில் அவங்க சொன்னதை பார்த்தா நம்ம இங்கே கீழே வெயிலில் கஷ்டப்படுறோம், அவங்க மேலே குளிரில் கஷ்டப்படுறோம். இது வச்சு 1 வருஷம் வைக்கிறோம்னு வைக்கப்பா, சரி அப்புறம் தேவையே இல்லை. அதை விட காய்க்க என்ன உரம் உரம் வைக்கணும் அவ்வளோதான். சரிங்க, உரம் வைக்காததுனாலதான் இந்த செடி வந்துருச்சு. சரிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி செடி வந்து கப்புன்னு இருக்கும். சரி சரிங்க சரிங்க. எத்தனை வருஷத்துக்கு இந்த செடி இருக்குங்க? அது இருக்கும்ப்பா, நம்ம ஆயுசு வரைக்கும் இருக்கு. 60 வருஷம் வரைக்கும் பராமரிப்பு பொறுத்திருக்கு. பராமரிப்பு நல்லா பண்ணோம்னா 50 வருஷம் 60 வருஷம். இப்ப இதெல்லாம் இந்த ரோதையில இந்த பழத்தை போட்டோம்னா சரிங்க, 2 தளராக அரைச்சு வந்துடும். சரிங்க, போல் தனியாகவும் சரிங்க, அந்த விதை ஒரு தனியாக வரும். சரிங்க, அது ரோதெல்லாம் இருக்குங்க. ஓ சரி சரிங்க. அப்புறம் அதை காய வைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம கழுவணும்ப்பா, நல்லா தண்ணியில் போட்டு நல்லா காலை சேர்த்துட்டு. சரிங்க, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், காய போடணும். சரிங்க, பச்சையில் போடணும் உடனே போட்டுடலாம். சரிங்க, பச்சை வேண்டாம்னா ஒரு 2-3 நாளைக்கு காய, 3 தடவை காய போடணும். சரிங்க, காய போட்டால் நம்ம ரேஷன் அரிசி மாதிரி கட்டி ஆகிடும். சரிங்க, அதுக்குனால நம்ம நல்ல ரேட்டுக்கு போகணும். நல்ல ரேட்டு. இப்போ காப்பி அங்கே வரையில கொட்டையா வரையில இன்னும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அவங்க ஏதாவது? அவங்க அப்போ அந்த தொழில் ஒரு சின்ன தொழில் இருக்கும், அதை வந்து எடுத்துருவாங்க. சரிங்க, எடுத்துட்டு அப்படியே காப்பி கொட்டையில வந்து மிஷின்ல, அது ஒரு மிஷின். சரிங்க, பொடி ஆக்கி கொடுக்கும். அது பொடியா அரைச்சு கொடுத்துருப்பா. சரி, அதான் சேல்ஸ் அதில் கண்டு வச்சேன். சரி சரிங்க,
ரெண்டாயிரத்தி ஆறுல வச்சு இதை பராமரிக்கல. பராமரிச்சிருந்தா இந்த செடி இங்க உள்ள எல்லாம் நம்ம வர முடியாது. அந்த அளவுக்கு செடி $50,000 இந்த வருஷம் வேலை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு நல்ல விலைங்க மேடம். இந்த வருஷம் நல்ல விலைங்கண்ணா $300. எதுங்கண்ணா காஃபி ஏலக்காங்கண்ணா? ஏலக்காய் வந்து $1,000. இது நல்ல விலை. இதுங்கண்ணா ஏலத்துக்கு வந்து நம்ம பராமரிப்பு அதிகமாக இதுக்கு வந்து அப்படி இல்லை கவாத்துக்குறோம் காஃபிக்கு மறந்துக்கலாம். ஆனால் ஏலத்துக்கு வந்து வேலை கூடும். ஏலத்துக்கு அதான் 7 கிலோ நல்லா உரம் வந்துருச்சுன்னா 8 கிலோ கிடைக்கும். ஒரு செடி மிளகுக்குண்ணா மிளகு வந்து நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா ஒரு செடிக்கு 30 கிலோ இருக்கலாம். 30 கிலோ ஒரு கொடி நல்லா 20 அடியில் போச்சுன்னா 50 கிலோ வரைக்கும் இருக்கும். இப்போ கிலோ எவ்வளோ போயிட்டு இருந்தேன் இந்த வருஷம் இப்போ வந்து 600 ரூபா போகுது. 600 ரூபா இதில் ஒரு 5-6 மரம் இருக்கு. 600 ரூபா போகுது. அதே மாதிரி நம்ம அதே தெரியல காஃபி வந்து நமக்கு செலவுக்கு வந்துடும். மிளகு அப்படியே மிச்சம் மிச்சமாயிரும். அதான் மற்ற ஆரஞ்சு இதெல்லாம் செலவு செலவு அதான் என்ன நம்மளுக்கு வருஷம் வந்து ஒரு 50,000 செலவுனோம்னா ஒரு 5 லட்சம் இருக்கலாம். அது ஒரு 2 இது செலவுக்கு ஆமாம் மீது 2 இது வருமானம் 5 லட்சம் வரும். இந்த மாதிரி காற்று ஊற்றி கூட எடுத்துட்டு அந்த தான் எடுத்துக்கணும் நல்லா வந்து உரம் போட்டால் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. இது வந்து வேலை வந்து சிம்பிள் தான். இதில் சிம்பிள் அதான் தாங்க வேலை வந்து கம்மி. நம்ம பால் எடுக்கும் போது மட்டும்தான் செலவு சொல்லுவோம். பால் எடுக்கிறோம் அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஈஸியானது என்ன இப்போ இதே விதை எடுத்து இதில் விதை எடுத்து அப்படியே நம்ம நாற்று போ நாற்று போ இதில் நாற்று போட்டலாங்கண்ணா. ஓ சரி சரி நான் போட்டிருக்கேன் 2000 நாற்று போட்டு. சரி சரிங்கண்ணா. இந்த நாற்று 700-500 நாற்று நாற்று நம்ம வெளியே வாங்க தேவையில்லை. நம்ம இதுலேருந்தே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். காஃபிலே ரகம் இருக்கும் இல்லைங்கண்ணா? நிறைய ரகம் இருக்கும்ல அரபிக்கா அந்த மாதிரி? அப்படிலாம் கிடையாது. அரபி அப்படிலாம் கிடையாது. அது அந்த அரபி வந்து பழைய இதுதான். இப்போ வந்து மேரின்னு சொல்லி ஏற்காடு காஃபி நல்லா காய்க்கும். இந்த மாதிரி இது வந்து 9 காஃபி அந்த காலத்து காஃபி. சரி சரி. இப்போ வந்து புதுசாக வந்து வேரின்னு வந்துருக்கு. அதில் வந்து சிம்பு இதெல்லாம் வைக்காதுல்ல அந்த காட்டில் இருக்கிற செடி. ஓ சரி சரி சரிங்க. அது நல்லா இருக்கும். அந்த நாற்று போட்டிருக்கேன். அது போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வருங்க. அதான் வீட்டு நல்லா கிடைக்கும். வச்சுட்டு குப்பை வச்சு விட்டிங்கனாலும் நல்லா வந்துருங்க. நம்ம குப்பை களையை வெட்டி விட்டு குப்பையை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக செடி நல்லா வரும். ஒரு கொடிக்கு 10 கிலோ எடுத்தீங்கன்னா காய் வெயில் அதாவது பங்குனி சித்தில இருந்த செடி வாடினாத்தே பூ எடுக்கும். பூ எடுக்குங்கண்ணா இல்லைனா பூ எடுக்காது. பூ எடுக்காது. நிழல் அதிகமாக இருந்தாலும் பூ எடுக்காது. வெயிலடி வட்டாதே பூ எடுக்கும். பூ எடுக்கும். செடி வாடணும். இப்போ காய்ப்பு எடுத்துரும்ல அதான் செடி வாடுற அளவுக்கு பூ அடிக்கும். அதுக்கு வெயில் காலம் 2 மாதம் தேவை கண்டிப்பாக. அதான் உங்களுக்கு இப்போ மாசி பங்குனி சித்திரம் 3 மாதத்துக்கு வெயில் அடிக்கும். சித்திரை வையாசியில் மழை வெஞ்சிடும். அப்போ எல்லாம் பூவாயிடும். ஓகே ஓகேங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. அப்புறம் வந்து அங்கிட்டு 1 மாதம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை மாதம் போட்டாச்சு ஐப்பசி கார்த்திகை ஃபுல்லாக மழை மழை தான் மழைங்க மழை அதனால் அந்த காய்ப்பெல்லாம் அதிலே இதாகும் நல்லா வந்துருங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை படுக்க ஆரம்பிச்சுருங்க. ரைட் ரைட். வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தண்ணி வாய்க்கிற வேலை இந்த வேலை இல்லை. சித்திரை மாதம் ஒரு வாரம் மருந்து மருந்துங்கண்ணா. மருந்து அந்த பூ வர படிச்சுடணும். ஆமாம் பூ அந்த பிஞ்சிறங்கும் போது மருந்து அடிச்சுடணும். பிஞ்சு விழுவாமல் இருக்கிறது. ஆமாம் இந்த இலையில வந்து இந்த மஞ்சள் நோய் விழுகும். அதுக்கு மட்டும் அடிக்கணும். அதுக்குள்ள அதுக்கு மட்டும் காண்டஃப் இருக்கு. ஓ ரைட் ரைட். இந்த அதுக்கு மட்டும் காண்டஃப் அடிச்சோம்னா இலை கொட்டாது. கொட்டாது. ஓகே. இலை கொட்டாமல் வைக்கிற அளவுக்கு வீல்டு கிடைக்கும். வீல்டு. சரி சரிங்கண்ணா. இலை கொட்ட விடாமல் வைக்கணும். இந்த தோட்டத்துக்கார மாட்டை அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க.
அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க காலையிலேயே சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம், 4 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. அவங்க வீட்டுல அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க 4-5 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம்னு சொன்னாலும் யானை தொந்தரவு காட்டெரும தொந்தரவு இருக்கிறதுனால அவங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் எல்லாம் நாங்க கிளம்பி போயிருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காபி செடி பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆகுதுங்களா இந்த காபி செடி வச்சு, கூடவே சாத்துக்குடி ஏலக்காய் மிளகு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ சாத்துக்குடி சீசன் இல்லைங்கிறதுனால எங்கேயாவது மரத்துக்கு 1-2 சாத்துக்குடி இருக்குது. மற்றபடி காபியும் இவங்க செடி வந்து நல்ல சரியான பராமரிப்பு இல்லாதனால நல்லா காப்பு அவ்வளோ இதாக இல்லை, சுமாராத்தான் காப்புங்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் காப்பிக்கு நல்ல விலை இருக்குதுங்கிறாங்க. ஏதோ பிரேசிலில் எல்லாம் காடு அழிஞ்சதுனால காஃபிக்கு நல்ல விலை இருக்குதுன்னு இந்த வருஷம் காஃபிக்கு நல்ல விலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதுதான் காஃபி பழம், பார்த்தா நம்ம இழந்த பழம் மாதிரி இருக்குது. இதுதான் காஃபி பழம், இதைத்தான் இது பண்ணி காஃபி கொட்டையாக வர்றது. இதுதான் காஃபி செடி. காஃபி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கிற பழத்தை தான் பறித்து அவங்க எல்லாம் இது பண்ணி பதப்படுத்தி எல்லாம் கொட்டையாக வர்றது. ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்று ஒன்றா தான் அந்த சிவப்பு பழம் இருக்குது. நல்ல காஃபி பழம் பிடிச்சிருந்த கொட்டையாக அதை நல்ல காப்பு நல்லா பிடிச்சிருந்தா கொத்து கொத்தாக அந்த பழம் பிடிச்சிருக்குங்களாம். ஆனால் இதில் வந்து காப்பு சரியில்லை, சும்மா எங்கேயாவது 1-2 இருக்குது காஃபி பழம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ மிளகு பார்த்திங்கன்னா அவன் சில்வர் ஓக்குங்கிற மரத்தில் ஏற்றி விட்ருக்காங்க. மிளகு பார்த்திங்கன்னா அந்த அப்படி குச்சி குச்சியாக நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. நீங்கள் அதை எடுத்து ஒன்று வாயில் போட்டு நல்லா கடித்து பார்த்தோம்னா நல்லா காட்டமாக இருக்குது நல்ல மிளகு. அப்படிங்கண்ணா இதுதாங்க மிளகு செடி. இந்த மிளகு செடி பார்த்தீங்கன்னா இதுதான் சில்வர் ஓக் மரம்னு சொல்லி இருக்கிறது. இந்த மரத்தில் தான் அந்த மிளகு செடி ஏற்றி விட்டுருக்குறாங்க. ஒரு ஒரு மரத்துலேயும் ஒரு ஒரு செடி ஏற்றி விட்டுருக்காங்க. 30 கிலோ வரைக்கும் காய்க்கிங்களாம் ஒரு செடி வந்து 30 கிலோ வரைக்கும் காய்க்கிங்களாம். இதுதான் மிளகு செடிங்க, சில்வர் ஓக் மரத்தில் ஏற்றி விட்டுருக்குறாங்க. இடையில் பார்த்தீங்கன்னா கொடையாரிஞ்சு இதெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கொடையாரிஞ்சு சீசன் இல்லையாட்டிருக்குங்க. சீசன் இருக்கிறப்ப கொடையாருந்து நல்லா காய்க்க மாட்டிருக்கு, இப்போ சீசன் இல்லைங்களா. இந்த இடத்துல ஒரு பக்கத்தில் இன்னொரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இதுலையில் என்ன பண்ணோம்னா கொத்தில் களை வெட்டுவாங்க. இங்கெல்லாம் 6 மாதத்துக்கு கொடுத்தா இந்த மாதிரி மிஷினை வச்சு எல்லாம் அப்படியே பூரா காடு மாடி அடர்ந்து கிடக்குதுங்க. அதையெல்லாம் அப்படியே மிஷினில் வச்சு வெட்டி விட்டுறாங்க. அதுக்கு அந்த பசங்க கண்ணாடி போட்டுருக்காங்க, அந்த தூசியெல்லாம் கண்ணில் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி மிஷினில் வச்சு எல்லாம் அந்த செடியெல்லாம் அப்படி புதற மாதிரி மண்டி கிடக்குது, அதையெல்லாம் அப்படியே வெட்டி விட்டுறாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா களை எடுக்கிறமாங்களாங்க. இந்த மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்துங்க திருநெல்வேலிக்காரங்களாம்மா, திருநெல்வேலிக்காரங்களா. இங்கே வந்து இப்போ 5 வருஷமாக ஆகுதுங்களா வந்து செட்டில் ஆகிட்டா இருக்குங்களா. அவர் சொல்கிறார் நான் கிளைமேட்டுக்காகவே இங்கே வந்து வந்தேங்க, அப்படியே எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னாருங்க. இது அவர் தோட்டங்க, தோட்டத்தில் இதுதான் ஏலக்காய் செடிங்க. 3 மாதத்து கண்ணுங்களா இந்த கண்ணு, இந்த கண்ணு வந்து 3 மாதத்து கண்ணுங்களா. காய்க்கிறதுக்கு ஏலக்காய் காய்க்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுங்களாம். இந்த ஏலக்காய் அந்த வேரில் தான் காய்க்கிறதுங்க, அவ்வளோதான். வேறு பகுதியில் தான் ஏலக்காய் வந்து கொத்து கொத்தாக ஏலக்காய் காய்க்கிறதுங்க. இன்னும் 2 வருஷம் ஆகுங்களாம் ஏலக்காய் காய்ப்புக்கு வர்றதுக்கு. இவர் ஃபுல்லாக இவர் தோட்டம் ஃபுல்லாக ஏலக்காய் இது வச்சுருக்கிறாருங்க. 3 மாதம் கண்ணுங்களா இது. இது மேலே வந்து திராட்சை கொடி போட்டிருப்பாராட்டுருங்க. இப்போ திராட்சை கொடியெல்லாம் எடுத்துட்டாருங்களா, அதான் மேலையெல்லாம் அந்த கம்பி கம்பியாக இருக்குதுங்க. சில இதுகள் அப்படி இருக்குது. இங்கே யானை தொந்தரவுலாம் இருக்குது. வரப்போதும் இருக்குது, ஆனால் யாரையும் பாதிப்பு வரல. பாதிப்பு இல்லை.
நீங்களும் அதுக்கு பாதிப்பு இல்லை அது. ஆமாம் சரி, போன வரம் தான் இங்கேயே ஒருத்தரை கொண்டுட்டாங்க. யானைங்களா? அவர் தோட்டத்துக்கு போனோம். ஆமாம் தோட்டத்துக்கு போனோம், சொந்த தோட்டத்துக்கு போனவருக்கான். சரி சரி, கால்பழம் எடுத்துட்டு கீழேருந்து மூட்டையை தூக்கிட்டு மேலே வந்திருக்காங்க. கவனிக்காமல் இருந்துட்டேன். யானை விவசாயம் பண்ணுறவங்களும் இது ஒரு கஷ்டமான கஷ்டம். என்ன பண்ணுறது, என்ன ஒரு 3-4 மணிக்கு மேலே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். தோட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எருமைகள் அதிகமாக வந்துடும். எருமைங்க, எருமை என்ன பண்ணுங்க, அது ஒன்றும் தொந்தரவு பண்ணாங்க. இல்லை இல்லை, ஒத்த எருமையாக இருந்தால் ஆட்களை விரட்டும், 4-5 உருப்படியாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது. அது நம்மளை கண்டு நம்ம சவுண்டு விட்டோம்னா செடிகள்லாம் அழிக்காதுங்க. இல்லை இல்லை, சில நேரம் அதுகள் சண்டை போட்டுட்டு வந்துடுச்சுன்னா தான் செடிகள் அழிக்கும். சரி சரிங்க, மற்றபடி ஒன்றும் பாதிப்பு வராது. ஒன்றும் பாதிப்பு வராது. என்ன கூலிங்க, என்ன ஏரியா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், அதாவது அமைதியாக இருக்கும், அமைதியாக நல்லாயிருக்கும். எப்படி சோளம் கம்பெல்லாம் காய போட்டிருப்பாங்கல்ல, இங்க கருது அடிச்சு சோளம் கம்பெல்லாம் காய வைக்கிற மாதிரி இங்க ரோட்ல எல்லா ரோட்லயும் தார் ரோட்ல பார்த்தா எல்லாம் காபி கொட்டை காய போட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இறங்கி ஒருத்தர் வீட்டுக்கிட்ட பார்த்தங்க, ஒருத்தர் திருச்சிக்காரருங்களாம், அவர் இங்கே தோட்டம் வாங்கி இருக்கிறாருங்க. அவர் வீட்டு முன்னாடி தார் ரோட்டில் இப்படித்த காப்பி கொட்டையை காய போட்டிருக்கிறாங்க. நமக்கு அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நெல் சோளம் கம்பெல்லாம் அடித்து காய போட்டிருக்கிறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே காப்பி கொட்டையை காய போட்டிருக்கிறாங்க. இதை காப்பி கொட்டைங்களா, இது மேலே என்ன தொழிலோடு இருக்குது, இதை உடச்சி தான் உள்ளே இருக்கிற ஒரு வெள்ளை கலர் சந்தன கலரில் ஒரு பருப்பு இருக்குதுங்க, அந்த பருப்பு தான் காப்பியாக வறுத்து நமக்கு குடியாக வர்றதுங்க. அவங்க எல்லாம் தார் ரோட்லேயே பூரா எல்லாம் காய போட்டிருக்கிறாங்க எல்லாம். அப்படியே அவங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு அவங்க வீட்டுக்கு போனேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா இந்த செகண்ட் குவாலிட்டி மாதிரி ஏட்ருக்குங்க, இந்த இது கொஞ்சம் அந்த பழத்தோளோடு காய போட்டிருப்பாங்களேட்ருக்குங்க. இது ஒன்றும் அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த இதுங்க. இது பார்த்திங்களா கொஞ்சம் கருப்பாக இருக்குது பாருங்கள். எல்லாம் அவங்க ஊடு பூரா எல்லாம் காப்பி கொட்டை தான் காய போட்டிருக்குறாங்க. நம்ம எப்படி சோளங்கம்பு காய போட்டிருக்கிறோமோ அது மாதிரி அவங்க எல்லாம் காப்பி கொட்டையத்தை பூரா வீட்டு வாசல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் காப்பி கொட்டை தான் காய போட்டிருக்குறாங்க. அவர் கொஞ்சம் நேரம் காஃபிலாம் கொடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேங்க. பேசிக்கிட்டு இருக்கையில் அப்புறம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், இதுதான் காஃபி தொட்டை காஞ்சதுங்களா, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு காய வச்சு அப்புறம் அள்ளி வைக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாருங்க. எல்லாம் வீடு ஃபுல்லாக எல்லாம் எங்கே தர இதாக கிடக்குதோ எல்லா பக்கமும் காஃபி தொட்டை கொண்டு வந்து காஃபி தொட்டை காய வச்சு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு காயணுங்கண்ணா? ஒரு வாரம் காயணும். ஒரு வாரங்க. இந்த வாட்டிங்க என்ன காரணங்க? இதுதான் இப்போ இதை உடைக்கணுங்களா? இது உடைக்கணும், இதை மிஷினில் விட்டு இதுக்கப்புறம் நம்ம நெல் இருக்குல்ல, நெல் அரைக்கிற மாதிரி தான் அடைச்சிக்க அரைச்சிக்கணும். நெல் அரைக்கிற வெளியே ஓடியாந்து இதைத்தான் வறுத்து அதுதான் வறுத்து நம்ம ஊரில் நெல் நெல் அரைச்சோம்னா தவிடு வரும். சரிங்க, இது இந்த தவிடு வரும். ஓ சரி சரி, நெல் அரைச்சி அடிக்கிற மாதிரி தான். சரி சரி, ஆனால் இது பழமா வருது, அது நெல்லா வருது. நெல்லா இது பழத்தம் போது அரைச்சி சரி காக போட்டு அதுக்கு பின்னால அரிசி ஆக்கி அதான் அதுக்கு பின்னால நம்ம வறுத்து காப்பி யூஸ் பண்ணோம். காப்பி எவ்வளோ பக்குவத்து கரவுகள் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துட்டான் பாரு மனுஷனுக்கு. அதான் 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 இதுதான் இப்போ இங்கே நீங்கள் காஃபி விளையிற இடத்துல இருக்கிறவங்களாம் சிக்கரி இல்லாமல் கலந்து இது பண்ணி போட்டால் பிடிக்காதுங்க. அது சிக்கரி வந்து கடகரை வைக்கிறது சிக்கரிக்கு போட்டு கலந்து கொடுக்குறான். சரிங்க, சொல்லுவாங்கள்ல கும்பகோணத்தில் வந்து ஏன் கும்பகோணம் காஃபி ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஐயருங்க வந்து சுத்தமான காஃபியில் ஃபில்ட்ரு இது போடாமல்
இது பியூர் பியூர் காஃபி சிக்கரியே போடாம பியூர் காஃபி ஃபில்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே இது பித்தளை காக்கா அந்த காலத்துல பித்தளை இது ஐயர் கடைக்கு போனாங்க பித்தளை பித்தளை தாங்க அந்த காலத்துல டீ குடிச்சிருக்கோம் நாங்க காஃபி குடிச்சிருக்கோம் என்ன அந்த மாதிரி அதுதான் ஒரிஜினல் இது காஃபி அதுதாங்க கும்பகோணம் காஃபி ஃபேமஸ் அந்த எங்க போனாலும் ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி போடுறாங்க ரோட்ல ஹையஸ்ட் போ போடுறாங்க போட்டுட்டாலே அந்த காஃபி சிக்கரி போட்டாக்க உங்களுக்கு வந்து அது மாதிரியான கொளகொளப்பு கிடைக்கும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அவரு தோட்டம் வாங்கினது எப்படி என்னங்கறத சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம பராமரிக்கிற பக்குவத்தை பொறுத்து இதெல்லாம் என்னதெல்லாம் இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் அங்க உள்ள யதார்த்த சூழ்நிலை எப்படி அவங்க கஷ்டம் இருக்குது இவரு கிளைமேட்டுக்காக தான் வந்தேங்கறன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆனா அது வந்து ஓல்டு காபி வந்து ரோபஸ்டா பிராண்ட். சரிங்க இது வந்து அரேபிகா பிராண்ட். இது அரேபிகா பிராண்ட் பிரைஸ் வைஸ் இது ஜாஸ்தி. ரெண்டாவது இதுல கொஞ்சம் அது வந்து டைரக்டா அந்த பிளான்ட் தான் ரோபஸ்டா அரேபிகா பிராண்ட் இந்த நியூ பிராண்ட் எல்லாம் கொண்டு வந்து இங்க நம்ம இதுல ஊட்டியில காஃபி கிடையாது. ஒன்லி கொடைக்கானல். ஊட்டி இஸ் ஒன்லி ஃபார் டீ. கொடைக்கானல் ஏரியா இந்த ஏரியா இந்த ஹில் ஏரியா கொடைக்கானல் ஹில் ஏரியான்னு வெச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி பழனி வெஸ்ட்ம்பாங்க நம்ம. இது பழனி வெஸ்ட். இதெல்லாம் வந்து பழனி வெஸ்ட். பழனி ஹில்ஸ். பழனி ஹில்ஸ் பழனி இதெல்லாம் பழனி ஹில்ஸ் வெஸ்ட். பண்டிபடங்கிறதே பழனி முருகனுடைய ஒரு இது இருக்கு. அந்த பாட்டில் வரும் அந்த கந்தசஷ்டி இதுலயே கவசத்துலயே ஏதோ ஏதோ ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். இல்லை கந்தசஷ்டி கவசத்தில். அவரும் தனக்கு இது கிளைமேட் பிடிச்சி போய் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டேனாருங்க. அவர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவருங்களா மணச்சநல்லூர் பக்கத்துலங்களாமா. இங்கே வந்து 20 வருஷம் ஆகுதுங்களா இந்த கிளைமேட்டுக்காகவே வந்து செட்டில் ஆகிட்டேன்னு சொல்கிறாருங்க. எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.